அது ஒரு நடுநிசி நேரம். அன்று முழுக்க உழைத்து கடைத்த அந்த பெருநகரம் அமைதியின் உருவமாக உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியை கிழிக்கும் வகையில் திடீரென நுழைந்த வாகனங்கள் மாநகரின் முக்கிய பகுதி ஒன்றில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வீட்டை சுற்றி வளைத்து நின்றன. அத்தனையும் அரசு வாகனங்கள். அதிலிருந்து வெளிப்பட்டவர்கள் அத்தனை பேரும் காக்கி சட்டைகள். காவல்துறை அந்த வீட்டை சுற்றி வளைத்திருந்தது. வாகனத்தில் இருந்து இறங்கிய வேகத்தில் அந்த வீட்டிற்குள் நுழைந்த அதிகாரிகள் வீட்டு காவலாளியை அதட்டலான குரலில் அழைத்து கதவை திறக்கச் சொல்லி உத்தரவிட்டனர். காக்கி சட்டைகளின் கரான உத்தரவால் கதிகலங்கி போனார் அந்த காவலாளி. காரணம், அப்படி ஒரு அதிகார தோரணையுடன் அதற்கு முன்பு யாரும் அவருக்கு உத்தரவிட்டதில்லை. என்றாலும் உத்தரவிட்டது காவல்துறை அதிகாரி என்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போய் நிற்க, விருட்டென பூட்டை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்த அதிகாரிகள் காவலாளியையும் வாகன ஓட்டுநரையும் நெட்டித் தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தனர். நுழைந்த வேகத்தில் அவர்கள் செய்த முதல் காரியம் அங்கிருந்த தொலைபேசி வயர்களை அறுத்தெறிந்ததுதான். மேசையில் இருந்த தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை கலை தெரிந்த அவர்கள் நேராக வீட்டின் முதல் தளத்திற்கு சென்றனர். அங்கிருந்த மரக்கதவு பூட்டியிருக்கவே கதவை தட்டி திறப்பதற்கு கூட அவகாசம் கொடுக்க விரும்பாமல் தாழ்ப்பாளை நெம்பி உடைத்து திறந்து அங்கிருந்த அறைக்குள் ஆவேசமாக நுழைந்தார்கள் அதிகாரிகள். அந்த அறையில் இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. காவல்துறை அதிகாரிகள் அர்த்த ராத்திரியில் நுழைந்த அந்த இடம் சென்னை ஆலிவர் சாலையில் இருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லம். திமுகவின் வரலாற்றிலும் கருணாநிதியின் அரசியல் பயணத்திலும் ஒரு மறக்க முடியாத நள்ளிரவு இருக்கிறது. அது 2001 ஜூன் மாதம் 29 நள்ளிரவு. அன்றைய தினம் சென்னை ஆலிவர் ரோடு சாலையில் இருக்கும் தனது இல்லத்தில் தங்கியிருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நள்ளிரவு 12 வரை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக தாகம் என்ற பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்த அவர் அதில் இடம்பெற்ற கனிமொழி எழுதிய கட்டுரை குறித்து தனது மனைவி ராஜாத்தி அம்மாளிடம் விவாதித்துவிட்டு தூங்கப் போனார். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த கருணாநிதி அவருடைய மனைவி ராஜாத்தி அம்மாளின் அலறல் குரல் கேட்டு பதறி எழுந்தார். அப்போது அவருக்கு எதிரே 4-5 காவல்துறை அதிகாரிகள் நின்றிருந்தனர். அவர்களுக்கு அருகில் ராஜாத்தி அம்மாளும் கனிமொழியும் பயமும் பதற்றமுமாக நின்று கொண்டிருந்தனர். நள்ளிரவில் எதற்காக அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ரெய்டா என்று கேட்டார் கருணாநிதி. இல்லை, உங்களை கைது செய்ய வந்திருக்கிறார்கள், அதுவும் வீட்டு கதவை உடைத்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் என்றார் ராஜாத்தியம்மாள். அப்போதுதான் எந்தெந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தார் கருணாநிதி. அங்கே சிபிசிஐடி பிரிவு டிஐஜி முகமது அலி, சென்னை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சாரங்கன், உதவி ஆணையர் முருகேசன், சிபிசிஐடி டிஎஸ்பி பத்மநாபன், கிறிஸ்டோபர் நெல்சன், ஜார்ஜ் என்று முக்கிய காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் கைது செய்கிறீர்கள், வழக்கறிஞரை அழைக்க வேண்டும், மாறனுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சொன்ன கருணாநிதி தொலைபேசி ரிசீவரை எடுத்து காதில் வைத்தபோதுதான் தொலைபேசி செத்துப்போயிருந்தது தெரிய வந்தது. அதற்குள் செய்தி கேள்விப்பட்டு கருணாநிதியின் வீட்டிற்கு கலாநிதி மாறனும் காவிரி மாறனும் அவசரகதியில் உள்ளே நுழையவே சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள் உடனே புறப்படுமாறு கருணாநிதியை நெருங்கினர். அப்போது கலாநிதி, கனிமொழி, காவேரி உள்ளிட்டோர் அதிகாரிகளிடம் விவரங்கள் கேட்டனர். ஆனால் எதையும் அதிகாரிகள் சொல்லவில்லை. வீட்டிற்குள் நுழைந்து என்னை கைது செய்ய வாரண்ட் இருக்கிறதா, எந்த வழக்கில் என்னை கைது செய்கிறீர்கள் என்று கருணாநிதி கேட்க, அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றனர் அதிகாரிகள். எனில் கோபாலபுரம் வீட்டிற்கு சென்று அங்கே இருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு புறப்படலாம் என்றார் கருணாநிதி. அதற்கு அனுமதி மறுத்த அதிகாரிகள் உடனடியாக உடைமாற்றிக்கொண்டு கிளம்புமாறு கருணாநிதிக்கு அழுத்தம் கொடுத்தனர். அப்போது கனிமொழி, காவேரி உள்ளிட்டோர் போர்வை கொண்டு மறைத்து கொள்ள அந்த மறைவில் இருந்தபடி உடைமாற்றிக்கொண்டார் கருணாநிதி. அதை அவரே பின்னாளில் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அறைக்குள் நுழைந்த மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அதிகாரிகளிடம் என்ன ஏதென்று விசாரித்தார். முதல் தகவல் அறிக்கை பதிவாகிவிட்டதா, என்ன வழக்கு என்று கேட்டார். ஆனால் அதற்கெல்லாம் உங்களிடம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன அதிகாரிகள் கருணாநிதியை இழுத்து வரும்படி உத்தரவிட்டனர்.
அதிகாரிகளுடன் கருணாநிதியும் முரசொலி மாறனும் பேசிக் கொண்டிருந்த போது மொபைல் வழியாக வந்த உத்தரவுகளுக்கு தலையசைத்தபடியே கருணாநிதியை விரைந்து தூக்கிச் செல்லுமாறு அதிகாரிகளுக்கு சைகையாலேயே உத்தரவிட்டார் டிஐஜி முகமது அலி. ஆனால் இப்போது வேண்டாம், காலையில் வந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று அதிகாரிகளிடம் சொன்னார் முரசொலி மாறன். ஆனால் அதை ஏற்காத முகமது அலி உதவி ஆணையர் முருகேசனுக்கு உத்தரவிட அவர் அடுத்த நொடியே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பின்பக்கமாகச் சென்று இரண்டு கைகளையும் பிடித்து தூக்கினார். முருகேசனின் முரட்டுத்தனமான முறுக்கலால் நொறுங்கி போன கருணாநிதி அருகில் இருந்த நாற்காலியில் சரிந்து விழுந்தார். அதை பார்த்து தவித்து போன மாறனும் மற்றவர்களும் கருணாநிதியை தாங்கி பிடிக்க எத்தனித்தனர். அவர்களையெல்லாம் தடுத்து நெட்டி தள்ளிய உதவி ஆணையர் முருகேசன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கருணாநிதியின் கைகளை பின்பக்கத்திலிருந்து பிடித்து அழுத்தி அவரது உடலை இடப்பக்கமும் வலப்பக்கமுமாக திருப்பி தர தரவென இழுத்துக்கொண்டே அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். அந்த காட்சியை பார்த்து நடுங்கிய தயாநிதி மாறன் கொலை பண்றாங்க என்று அலறினார். அப்போது முரசொலி மாறனுக்கும் முகமது அலிக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முதல் தளத்திலிருந்து கீழ்த்தளத்திற்கு செல்ல அங்கே சுமார் 10-15 படிக்கட்டுகளை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் கருணாநிதியை படிக்கட்டுகளில் நிதானமாக நடத்தி அழைத்துச் செல்லும் அளவுக்கு அதிகாரிகளுக்கு அப்போது பொறுமையில்லை. மொபைல் வழியே உத்தரவுகள் வந்த வண்ணம் இருந்தன. அதனால் துளியும் தாமதிக்காமல் படிக்கட்டுகளின் வழியே கருணாநிதியை பாதி உடலை தூக்கிக் கொண்டும் மீதி உடலை தரையில் தேயவிட்டும் இழுத்துச் சென்றனர். அப்போது படிக்கட்டுகளில் மோதி கருணாநிதியின் முழங்கால், பாதம் என பல இடங்களில் சிராய்ப்புகளும் காயங்களும் ஏற்பட்டன. கீழ்ப்படிக்கு வந்ததும் மீண்டும் கருணாநிதியை குண்டுக்கட்டாக தூக்கிய அதிகாரிகள் அங்கே தயாராக நின்றிருந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டனர். அந்த வாகனத்தை நோக்கி ராஜாத்தி அம்மாள், கனிமொழி, அவரது கணவர் அரவிந்தன் ஆகியோர் ஓடி வந்தனர். அதற்குள் வாகனம் மின்னல் வேகத்தில் புறப்பட்டு விட்டது. அந்த வாகனத்தை முரசொலி மாறன் உள்ளிட்டோர் பின்தொடர்ந்து சென்றனர். கருணாநிதியை சுமந்து கொண்டு சென்ற வாகனம் முதலில் வேப்பேரி காவல் நிலையம் சென்றது. ஆலிவர் சாலை வீட்டில் வைத்து முரசொலி மாறன் எழுப்பிய கேள்விக்கு விடை தேடியே வேப்பேரி காவல் நிலையத்திற்கு சென்றனர் அதிகாரிகள். அங்குதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பிறகு அங்கிருந்து சென்னை அரசினர் தோட்டத்தில் இருந்த சிபிசிஐடி தலைமை அலுவலகத்திற்கு கருணாநிதியை அழைத்துச் சென்றனர். மறுநொடி அந்த அலுவலகத்தின் வாயில் கதவு மூடப்பட்டது. சிபிசிஐடி தலைமை அலுவலக வாயிலில் குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினரை தாண்டி அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்து கருணாநிதியை பார்க்க முயன்றார் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன். கூடவே மத்திய அமைச்சர்கள் டி ஆர் பாலுவும் கடும் முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அதற்கெல்லாம் அசையாத காவல்துறை அங்கே திரண்ட திமுகவினர் மீது தடியடி நடத்தியது. சிபிசிஐடி அலுவலகத்தில் கருணாநிதிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திமுக தொண்டர்களும் மற்றவர்களும் தவித்தனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு ஒற்றை நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்தார் கருணாநிதி. கருணாநிதியை கைது செய்ய சென்ற அதே நேரத்தில் துணை ஆணையர் சண்முக ராஜேஸ்வரன் தலைமையிலான படை சென்னை மேயர் மு க ஸ்டாலினை கைது செய்ய அவரது வேளச்சேரி வீட்டிற்கு சென்றனர். சுற்றுச்சுவர் மீது ஏறி வீட்டிற்குள் குதித்த காவலர்கள் கதவை தட்டி ஸ்டாலின் இருக்கிறாரா என்று கேட்டனர். அவர் வெளியூர் சென்றிருப்பதாக அவருடைய மனைவி துர்கா சொல்ல அதை ஏற்காமல் வீட்டிற்குள் நுழைந்து தேடினர். அங்கே மு க ஸ்டாலின் இல்லாததால் வெளியேறினர். என்றாலும் கருணாநிதியோடு சேர்த்து மு க ஸ்டாலினையும் கைது செய்ய வேண்டிய நெருக்கடி இருந்ததால் முரசொலி மாறன் வீட்டிற்கு சென்றனர் அதிகாரிகள். ஆனால் அங்கிருந்த கலாநிதி மாறனின் மனைவி காவேரியும் தயாநிதி மாறனும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டிற்குள் நுழைவதை கடுமையாக எதிர்க்கவே முரசொலி மாறனின் வீட்டிற்குள் நுழையாமல் அங்கிருந்து புறப்பட்டனர். கருணாநிதி கைது செய்யப்பட்ட செய்தியையும் காவல்துறை தன்னை தேடுவதையும் கேள்விப்பட்ட சென்னை மேயர் மு க ஸ்டாலின் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு வந்து நீதிபதி அசோக்குமாரிடம் சரணடைந்தார். இதற்கிடையே சிபிசிஐடி அலுவலகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்ட கருணாநிதியை சந்திக்க முரசொலி மாறன் உள்ளிட்ட கருணாநிதி குடும்பத்தினருக்கு அனுமதி கிடைத்தது. அப்போது கருணாநிதியை வேப்பேரி காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக சொன்ன அதிகாரிகள் அவரை வாகனத்தில் ஏற்றினர். ஒருபக்கம் மாறனும் மறுபக்கம் பருதி இளம்பழுதியும் உட்கார நடுவில் அமர்ந்து கொண்டார் கருணாநிதி.
கருணாநிதியை வேப்பேரி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் அங்கிருந்து நேராக நீதிபதி அசோக்குமாரின் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல ஆயத்தமாகினர். அப்போது தானும் வருவதாக மாறன் சொல்ல அதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறை இணை ஆணையர் ஜார்ஜ் அவரை வாகனத்திலிருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். மறுநொடி துணை ஆணையர் கிறிஸ்டோபர் நெல்சனும் மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து மாறனை காரில் இருந்து இழுத்து தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தினர். அப்போது கருணாநிதியை தனியே அழைத்துச் செல்வதை தயாளு அம்மாள், ராஜாத்தி அம்மாள், கனிமொழி, மல்லிகா மாறன் உள்ளிட்டோர் தடுத்தனர். ஆனால் அவர்களது எதிர்ப்பை புறக்கணித்துவிட்டு கருணாநிதியை சென்னை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசோக்குமார் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே கருணாநிதியிடம் நடந்ததை விசாரித்த நீதிபதி அசோக்குமார் களைத்து போயிருந்த கருணாநிதிக்கு ஹார்லிக்ஸ் பானம் வழங்கினார். பிறகு அங்கு வந்த முரசொலிமாறன் காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட விதத்தை நீதிபதி அசோக்குமாரிடம் விவரித்தார். காவல்துறையினரிடம் வழக்கு விவரங்களை கேட்டறிந்த நீதிபதி அசோக்குமார் அறிக்கை ஒன்றை எழுதிவிட்டு கருணாநிதியை 10 நாட்களுக்கு காவலில் வைக்க உத்தரவிட்டார். அத்தோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பொது மருத்துவரிடம் பரிசோதனை செய்த பிறகே சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு கருணாநிதியை வாகனத்தில் ஏற்றிய காவல்துறை சென்னை மத்திய சிறையை நோக்கி புறப்பட்டது. இடைப்பட்ட நேரத்தில் கருணாநிதியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நீதிபதி அசோக்குமாரின் உத்தரவை முற்றாக புறக்கணித்தது காவல்துறை. ஆம், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கருணாநிதியை மத்திய சிறையில் அடைக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடி முற்றியிருந்தது. ஆலிவர் சாலை வீட்டில் வைத்து நள்ளிரவு 2 மணிக்கு கருணாநிதியை கைது செய்த காவல்துறை அவரை சிபிசிஐடி அலுவலகம், வேப்பேரி காவல் நிலையம், நீதிபதி வீடு, மீண்டும் வேப்பேரி காவல் நிலையம் என 4 மணி நேர அலைக்கழிப்பிற்கு பிறகு 6 மணிக்கு மத்திய சிறைக்கு அழைத்து வந்திருந்தது. அதற்குள் கருணாநிதி கைது செய்யப்பட்ட செய்தி சேட்டலைட் சேனல்கள் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சென்றடைந்திருந்தது. ஆம், கருணாநிதியை கைது செய்ய காவல்துறை ஆலிவர் சாலைக்கு செல்கிறது என்ற தகவல் கிடைத்த நொடியில் தனது தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்து விட்டார் கலாநிதி மாறன். மறுநொடி கேமராமேனுடன் வந்த செய்தியாளர் கே சுரேஷ்குமார் ஆலிவர் சாலை வீட்டில் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது நடந்த பெரும்பாலான சம்பவங்களை பதிவு செய்து விட்டார். அந்த வீடியோ கேசட் காவல்துறையின் கண்களில் சிக்காத வகையில் அதனை திமுக செய்தி தொடர்பாளர் KS ராதாகிருஷ்ணனிடம் ரகசியமாக கொடுத்து விட்டார் கலாநிதி மாறன். அதை வாங்கிக் கொண்டு ஓட்டமும் நடையுமாக அண்ணா அறிவாலயத்தில் இருந்த தொலைக்காட்சி நிலையத்தில் ஒப்படைத்தார் KS ராதாகிருஷ்ணன். அடுத்த சில மணி நேரத்தில் கருணாநிதி கைது செய்யப்பட்ட செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நள்ளிரவு 2 மணி அளவில் கருணாநிதி கைது செய்யப்பட்ட நிகழ்வு அதிகாலை 5 மணிக்கு தொலைக்காட்சி செய்தியாகவே வெளியிட்டது. அந்த செய்தியை கேட்டு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பதறிப்போயினர். கருணாநிதியை கைது செய்ய வந்த காவல்துறை அதிகாரிகள் முகமது அலி, முருகேசன் உள்ளிட்டோர் நடந்து கொண்ட விதம் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்ந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த செய்தியை ஒளிபரப்பக்கூடாது என்று தொலைக்காட்சிகளை எச்சரித்தார் முத்துக்கருப்பன் IPS. கைது செய்யப்பட்ட கருணாநிதி சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார் என்ற செய்தி கேட்டு அந்த பகுதியில் திமுக தொண்டர்கள் திரளத் தொடங்கினர். மத்திய சிறைச்சாலைக்குள் கருணாநிதியை அடைப்பதற்கு காவல்துறையினர் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் சட்டென்று தனது மகள் கனிமொழி மருத்துவர் கோபாலுடன் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் கருணாநிதி. கருணாநிதியின் திடீர் போராட்டத்திற்கு பின்னணியில் இருந்தவர் வழக்கறிஞர் வில்சன். கைது செய்யப்பட்ட கருணாநிதியை மத்திய சிறையில் அடைக்காமல் வேலூர் சிறையில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டிருப்பதை தெரிந்து கொண்ட வில்சன் விஷயத்தை ரகசியமாக கருணாநிதியின் கவனத்திற்கு கொண்டு செல்ல சட்டென்று தரையில் அமர்ந்து போராடி காவல்துறையினரின் வேலூர் திட்டத்தை முறியடித்தார் கருணாநிதி. பிறகு மத்திய சிறைச்சாலைக்குள் அழைத்துச் செல்லப்பட்ட கருணாநிதி ஜெயிலர் அறையில் இருந்த நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார். அங்கே சில விவரங்களை பதிவு செய்த பிறகு பிற்பகல் 3 மணிக்கு கருணாநிதிக்கு அறை ஒதுக்கப்பட்டது. அந்த அறையின் பெயர் குவாரண்டைன் அறை. ஆம், சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன் திமுக அரசால் கைது செய்யப்பட்ட ஜெயலலிதா எந்த அறையில் அடைக்கப்பட்டாரோ அதே அறையை இப்பொழுது கருணாநிதிக்கு ஒதுக்கியது மத்திய சிறை நிர்வாகம். இடைப்பட்ட நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் முரசொலி மாறன், TR பாலு உள்ளிட்டோரை கைது செய்திருந்தது தமிழ்நாடு அரசு. கையை மேல வைக்கிற வேலை.
இந்திய அரசியல் வரலாற்றில் மத்திய அமைச்சர்கள் இருவர் மாநில அரசால் கைது செய்யப்பட்டது அதுவே முதன்முறை. உடல்நிலை பாதிப்பு காரணமாக முரசொலிமாறன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டி ஆர் பாலு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கருணாநிதியின் கைதும் மத்திய அமைச்சர்கள் கைதும் தேசிய அளவிலான விவாத பொருளாக மாறின. கருணாநிதி கைதின் போது காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை பிரதமர் வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்டோர் கண்டித்தனர். மத்திய அமைச்சர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையிலான குழு சென்னை மத்திய சிறைக்கு வந்து கருணாநிதியை பார்த்தது. பிறகு முரசொலிமாறன், கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாள், திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோரை சந்தித்து நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்துவிட்டு டெல்லி புறப்பட்டார் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். உண்மையில் இந்த நள்ளிரவு கைதுக்கு என்ன காரணம்? 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தது. மீண்டும் முதலமைச்சரான ஜெயலலிதா சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமித்திருந்தார். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் பதவிக்கு ரவீந்திரநாத் ஐபிஎஸ்ஐயும், சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக முத்துக்கிருப்பன் ஐபிஎஸ்ஐயும், சென்னை மாநகராட்சி ஆணையராக ஆச்சாரியலுவையும் நியமித்திருந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. பதவியேற்ற சில தினங்களிலேயே சிபிசிஐடி ஐஜியை அணுகிய சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆச்சாரியலு, திமுக ஆட்சியில் சென்னையில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் கொடுத்தார். அந்த புகாரை வாங்கிய கையோடு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை மாநகர மேயர் மு க ஸ்டாலின் முதல் குற்றவாளியாகவும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டார். உடனடியாக கருணாநிதி, ஸ்டாலின், திமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற கே ஏ நம்பியார் ஐஏஎஸ் உள்ளிட்டோரை கைது செய்யும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு டிஜிபி ரவீந்திரநாத், சென்னை மாநகர காவல் ஆணையர் முத்துக்கருப்பன் ஐபிஎஸ், டிஐஜி முகமது அலி உள்ளிட்டோர் முடுக்கிவிட்டனர். அதன் பிறகுதான் அந்த நள்ளிரவு கைது நடந்தேறியது. கருணாநிதியை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என திமுக மூத்த தலைவர்களும் முன்னணி நிர்வாகிகளும் ஆவேசப்பட்டனர். டெல்லியில் கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் கருணாநிதி கைதின் போது அத்துமீறலில் ஈடுபட்ட தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் பாத்திமா பீவியிடம் அறிக்கை கேட்டது மத்திய அரசு. அதன் நீட்சியாக ஆளுநர் பாத்திமா பீவியை திரும்ப பெற்ற மத்திய அரசு ஆந்திர ஆளுநராக இருந்த சி ரங்கராஜனை தமிழ்நாடு ஆளுநராக்கியது. மத்திய அமைச்சர்கள் முரசொலிமாறனையும் டி ஆர் பாலுவையும் கைது செய்ததற்கு மத்திய அரசிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்ததை தொடர்ந்து அவர்கள் இருவரையும் விடுவித்தது. அவர்கள் மீதான வழக்குகளும் திரும்ப பெறப்பட்டன. கருணாநிதியின் கைதிற்கு தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பலை எழுந்தது. பல ஊர்களில் கடையடைப்புகளும் மறியல்களும் நடந்தன. கருணாநிதியின் கைது செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கருணாநிதியின் மாமியார் சிவவாக்கியம் அம்மாள் மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் வன்னி அடிகளார் உள்ளிட்ட பலர் மரணமடைந்தனர். 4 மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கருணாநிதியை ஜூலை 4 அன்று தமிழ்நாடு அரசு விடுவித்தது. உடனடியாக அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கருணாநிதி. அங்கே தான் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட முறையை விவரித்தார். முக்கியமாக செய்தியாளர்களுக்கு முன்னே தனது சட்டையை அவிழ்த்து உடலில் ஏற்பட்ட காயங்களை காட்டினார் கருணாநிதி. சோகம் கப்பிய சூழலில் கூட கருணாநிதியிடம் இருந்து நகைச்சுவை வெளிப்பட்டது. தன்னை கைது செய்து தூக்கி வந்த காவல்துறை அதிகாரிக்கு முருகேசன் என்று பெயருக்கு பதிலாக முருகேசன் என்றே வைத்திருக்கலாம், அவ்வளவு கடுமையாக தனது கைகளை முறுக்கினார் என்று சொல்லி சிரித்தார் கருணாநிதி. நள்ளிரவு கைதிற்கு பிறகு தனக்கு வழங்கப்பட்டிருந்த மாநில அரசின் பாதுகாப்பை கருணாநிதி திரும்ப கொடுத்து விட்டதால் மத்திய அரசின் இசட் பிரிவு பாதுகாப்பை கருணாநிதிக்கு வழங்கியது வாஜ்பாய் அரசு. அதன் பிறகு கருப்பு பூனைப்படை காவலர்கள் புடைசூழவே பொதுவெளியில் வந்தார் கருணாநிதி. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா தனது தோழி சசிகலாவுடன் கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலுக்கு சாமி கும்பிடச் சென்றிருந்தார்.